வெல்கம் டு சர்சு சமையல். இன்னைக்கு ஒரு கிட்ஸ் லஞ்ச் தான் பார்க்க போறேங்க. அதுவும் கிட்ஸ் லஞ்ச்லயே வந்து உருளைக்கிழங்கு வறுவல் மட்டுமே உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேங்க. சாதாரண குழந்தைங்க வந்து எலுமிச்சப்பழ சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் வச்சு விட்டா ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு அதிகமான பொருட்கள் தேவையில்லைங்க. உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், மிளகாத்தூள், உருளைக்கிழங்கு கியூப்ஸா நறுக்குனது அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க. இன்னைக்கு எங்க குட்டிமாவுக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சு கொடுத்து அனுப்ப போறேன். ரொம்ப டேஸ்டான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். நம்ம உருளைக்கிழங்கு தேவைக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கணுங்க. நான் வந்து தோல் கூட சீவ மாட்டேன், நல்லா அந்த மண் போக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிடுவேங்க. ரெண்டு முறை நல்லா தண்ணியில் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் நான் வந்து தோலோடு தான் நறுக்கி எடுத்துக்குவேங்க. நல்லா கையிலையே வந்து அழுத்தி அழுத்தி தேய்ச்சி இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி எடுத்துக்குவேங்க. அது குட்டி குட்டி க்யூப்ஸாக தான் நறுக்கி எடுத்துக்குவேன். அது தண்ணியில் கூட போட மாட்டேன், அப்படியே தான் வச்சுருவேன். நறுக்கின உடனே வந்து தாளிச்சிருவேங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு ஒரு கெட்டியான வாணலியில் எண்ணெய் விட்டுக்கிட்டோம். கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்க இப்போ நான் சேர்த்துட்டேங்க. நம்ம தண்ணியில் போட்டு அதிலேருந்து அள்ளி போடும்போது அந்த ஈரப்பசை இருந்துச்சு அப்படின்னா கூட அது கூட வாணலியில் ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரையெல்லாம் பண்ணும்போது உருளைக்கிழங்கு நறுக்கின உடனே வறுக்க ஆரம்பிச்சிருவேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ரொம்ப லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க, பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. அப்படியே அந்த மூடி வைக்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்தே வேர்த்து தண்ணி விழுகிறதுலையே வந்து அந்த ஆவியிலையே கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துடும். அப்புறம் இனிமேல் நம்ம ஓப்பன் பண்ணியே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் நல்லா பிரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம பிரட்டி விடும்போது மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வாணலியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அடுப்பை கொஞ்சம் ஹை பண்ண உடனே நம்ம இந்த மாதிரி நல்லா அடியில் கொடுத்து பிரட்டி விடும்போது ஒட்டாமல் வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் போடும்போது வாணலியில் எல்லா பக்கமும் பரவி விட்டுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்குங்க. இப்போ வெந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரே ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் போட்டுறணுங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுப்பை குறைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரவி விட்டு போட்டுறணும். இந்த உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு நம்ம அடுப்பை குறைச்சி வச்சே தாங்க வறுக்கணும். பாருங்கள், நான் ஒரு சொட்டு கூட தண்ணியே விடலைங்க. அதுக்காக நீங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் விட வேண்டியதில்லை, ஓரளவுக்கு விடணுங்க. கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வருங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையிலேயே வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக எங்கள் பாப்பாவுக்காக நான் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் காலையிலே ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த எலுமிச்சம்பழ சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தெரியாதவங்க பாருங்கள். மறுபடியும் கொஞ்ச நேரம் அடுப்பை குறைச்சி வச்சே இந்த மாதிரி நான் பிரட்டி விட்டுட்டேங்க. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வாணலியில் அப்படியே வச்சிடணுங்க. இந்த சட்டி சூட்லேயே கொஞ்சம் நேரம் அடுப்பாக பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே நல்லா கிறிஸ்பாக கிடைக்குங்க. பாருங்கள், ஒரு நல்ல கோல்டன் கலராக உருளைக்கிழங்கு வறுவல் வந்துருச்சு. பாருங்களேன், இந்த மாதிரி எலுமிச்சம்பழ சாதம், தக்காளி சாதம், அப்புறம் கீரை பருப்பு, பருப்பு குழம்பு, பருப்பு சாதம் இதுக்கெல்லாமே இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்கள் குட்டிஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது மாதிரி செஞ்சு வச்சு விடுங்க, ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆஃபீஸ் விடுமுறைங்க, மற்ற நாட்களில் நீங்கள் நேரில் வந்து கூட வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.